டாப் தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம் இது இந்த வார செய்திகள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்க இருக்கிறது இதில் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதியில் போட்டியிடப் போகிறது என்பது குறித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் பேசி வருகின்றன இதில் அதிமுக எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கியுள்ளது என்பதை குறித்து பார்ப்போம் பாமகவிற்கு இருபத்தி மூணு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாஜகவிற்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமாகவிற்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன தேமுதிக இறுதியாக இருபத்தைந்து தொகுதிகளை கேட்டு வருகின்றது திமுக எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கியுள்ளது என்பதை குறித்து பார்ப்போம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மதிமுகவிற்கு ஆறு தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திமுகவில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியானது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதிமுக தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுப்பதாக தெரிவித்துள்ளது தலைவர்களுடன் கூடிய கொரோனா ஊரடங்கு மார்ச் முப்பத்தி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது சமையல் எரிவாயு மேலும் இருபத்தைந்து உயர்ந்து ரூபாய் எட்நூத்தி முப்பத்தி ஐந்துக்கு விற்கப்படுகிறது இதுவரை எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்கும் டிடிவி தினகரன் திமுகவை விழுத்துவுதான் இலக்கு என தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் வேட்பாளர் கமல்தான் என்று சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவித்துள்ளார் இதன் மூலம் சமத்துவ மக்கள் கட்சியும் மக்கள் நீதிமயம் கட்சியும் இணைந்து தேர்தலை சந்திக்க உள்ளது மும்பையில் நடிகை டாப்சி நடிகரும் இயக்குநருமான அனுராக் காஷ்யப் ஆகியோர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் அரசியலை விட்டு விலகுவதாக சசிகலா அறிவித்துள்ளார் சசிகலாவின் இந்த முடிவு தனக்கே அதிர்ச்சி அளிப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்